கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மல்லிகார்ஜுன துர்கம் என்கிற மலைக்கோவில் மற்றும் மலை அடிவாரத்தில் உள்ள சிவன் கோவில் போன்றவற்றில் காண கிடைக்கும் தூண்களில் அழகிய சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிற்பியின் கற்பனை திறன் இவற்றில் வெளிப்படுகின்றன. இதே போலத்தான் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு தூணிலும் சிற்பியின் திறன் வியக்க வைக்கிறது. காவிரிப்பட்டணம் என்கிற ஊரில் கண்டறியப்பட்ட இந்த தூண் விஜயநகர காலத்தை சேர்ந்ததாக சொல்லப்பட்டது. காவிரிப்பட்டினத்திலிருந்து கொண்டு வந்து இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். இந்த சிற்பம் வந்து விஜயநகர காலத்தை சேர்ந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஜயநகர காலத்து தூண் இருக்கும், அந்த முழு தூணுடைய ஒரு பகுதி மட்டும்தான். ஒரு தூண் பார்த்திங்கன்னா 3 சதுரம் இருக்கும், 2 8 பட்டம் இருக்கும். இதுதான் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு தூண் அமைப்பு. அதில் 1 சதுரம் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்துரு உடஞ்சிருக்கு, அதை தான் கொண்டு வந்து வச்சுருக்குறோம். இதனுடைய 4 பக்கமுமே 4 சிற்பங்கள் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா சிற்ப நூல்கள்லாம் இலக்கணம் சொல்லும், ஒரு கோயில்னா இப்படி இருக்கணும், இந்த திசையில் இந்த சாமியை வச்சுருக்கணும், இந்த சாமி இப்படி இருக்கணும், இது மாதிரியான இலக்கணங்களை சிற்பத்துக்கும் சொல்லும் கட்டிடத்துக்கும் சொல்லும். அப்படியாப்பட்ட அந்த சிற்ப நூல்களில் வந்து சில இடங்களில் சிற்பியினுடைய கற்பனை வளத்துக்கு ஏற்ற மாதிரி, தன்னுடைய கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி அவன் செஞ்சுக்கலான்ற ஒரு சுதந்திரத்தை அந்த சிற்ப நூல்கள் கொடுத்துருக்கும். அதை சில சிற்பிகள் வந்து மிக சரியாக பயன்படுத்தியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த தூண் சிற்பம். தூணில் ஒரு பக்கத்தில் புருஷா மிருகம் என்கிற மகாபாரத உருவம் வடிக்கப்பட்டு இருக்கிறது. மனித முகமும் சிங்க உடலும் கொண்டதாக இந்த மிருகம் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது. புருஷா மிருகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிருகம் இந்த சிற்பம். இது இந்த சிற்பத்தினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில், அதாவது மகாபாரத கதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தர்மருக்கு வந்து அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்றாங்க. அந்த போரினுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக ராஜசூய யாகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யாகத்தை வந்து தர்மர் செய்கிறாரு. இந்த யாகத்தை செய்கிறதுக்கு யார் பொருத்தமானவர்னு சொல்லிட்டு பேசி முடிவு எடுக்கும் பொழுது ஒரு சிவபக்தன் வந்து காட்டில் இருக்கிறாரு, அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த புருஷா மிருகம்னு சொல்லிட்டு ஒரு சிவபக்தனை அப்படி கூட்டிகிட்டு வர்றதுக்காக பீமனை வந்து காட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவரும் போய் இந்த முனிவரை சந்தித்து பேசுகிறாங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவர் ஒரு கண்டிஷனை வந்து சொல்கிறாரு, அதாவது நான் வர்றதுக்கு சம்மந்தந்தான், நீங்கள் வந்து ஓடணும், உங்கள் பின்னாலே நான் ஓடி வருவேன், அப்படி உன்னை நான் வந்து பிடிச்சிட்டேன்னா நான் வந்து அடித்து உன்னை சாப்பிட்ருவேன், அதனால் என் கைக்கு அகப்படாமல் நீ வேகமாக ஓடணும், நானும் ஓடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவரும் ஒத்துக்கிறாரு அதுக்கு. அவர் ரொம்ப வேகமாக எவ்வளோ வேகமாக ஓடினாலும் அதை விட வேகமாக இவர் ஓடி வர்றாரு, புருஷா மிருகம் ஓடி வருது. கடைசியில் அவருடைய வேகத்தை குறைக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி கீழே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து சிவபெருமானை நினச்சி அவரை நோக்கி போடுறாரு. அது உள்ள இடத்துல அந்த கல் வந்து சிவலிங்கமாக மாறிடுது. இவருடைய பழக்கம் என்னென்னா சிவலிங்கம் எங்கே தெரியுதோ அங்கெல்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு நகர்றது அப்படின்ற ஒரு குணம் இவர்கிட்ட இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இவர் இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடிடுறாரு. இது மாதிரி ஒவ்வொரு கல்லாக போட போட அது சிவலிங்கமாக மாற அதை இவர் வழிபட அந்த நேரத்தில் அவர் ஓடிட்டே இருக்கிறாரு. கடைசியில் வந்து அந்த அரண்மனையை அடைஞ்ச உடனே ஒரு கால் உள்ளே வச்சுருக்கிறாரு, இன்னொரு கால் வந்து வெளியில் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து புருஷா மிருகம் வந்து அந்த காலை வந்து பிடிச்சிடுது. பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு சொல்லுது. அந்த நேரத்தில் வந்து இல்லை, அவர் வந்து என்னை விட்டு நான் ஒரு கால் உள்ளே வச்சுட்டேன், அதனால் நான் வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்கிறார். சரி, இது இல்லை, நான் வந்து நான் அந்த ஒன்று வைக்கிறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கான்ட்ராவர்சி வருது. அதை தீர்க்கிறதுக்காக தர்மர்கிட்டே போகிறாங்க. தர்மர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பாதி உருவம் உள்ளே இருக்குது, பாதி உருவம் வெளியே இருக்குது, அதனால் நீ வந்து பாதி உருவத்தை நீ சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்ப்பு சொல்கிறாரு. தர்மர் உடனே வந்து தன்னுடைய தம்பின்னு பார்க்காம நியாயமான தீர்ப்பு சொன்னதுக்காக அவரை இந்த இதிலிருந்து அவரை தண்டனையிலிருந்து அவரை விடுவிச்சிடுறாரு. இந்த புருஷா மிருகம் விடுவிச்சுட்டு அவர் வேண்டினபடியே அந்த ராஜசூய யாகத்தை வந்து சிறப்பாக செஞ்சு முடிக்கிறார். இதன் பின்பகுதியில் கலைக்கோட்டு முனிவர் அல்லது ரிஷ்யசிருங்கர் என்கிற இராமாயண கதையில் வரும் உருவம் வடிக்கப்பட்டு இருக்கிறது. மான் கொம்புகளுடன் பிறந்த கலைக்கோட்டு முனிவரை பெண்களின் வாசம் அறியாமல் அவர் தந்தை வளர்த்ததாக சொல்லப்படுவது உண்டு. இந்த கலைக்கோட்டு முனிவர் தசரதனுக்கு புத்திர காமேஷ்டி வேள்வி செய்ததால் தான் ராமன் உள்ளிட்டவர்கள் பிறந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ரிஷ்யசிருங்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு அங்க தேசத்து ஒரு காட்டில் பெண் வாசமே இல்லாமல் வளர்ந்த ஒரு முனிவர். இவருடைய அப்பா வந்து இவருக்கு பெண்களையே காட்டாமல் வளர்த்துருப்பார்.
அப்படிப்பட்டவர் வந்தால் வந்து இந்த நாட்டில் வந்து மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அங்கே இருக்குது. அதாவது பெண் வாசமே இல்லாத ஒருத்தர் வந்து இந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சால் அங்கே மழை பெய்யும்னு சொல்லிட்டு அங்கே அந்த நாட்டில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து மழையே இல்லாமல் பஞ்சமாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து இந்த முனிவரை பற்றி சொல்கிறாங்க ராஜா கிட்ட. அவர் வந்து தாசிகளெல்லாம் அனுப்பி முனிவர் வந்து வீட்டில் இல்லாத நேரத்தில் அவரை வந்து மயக்கி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே மழை வருது. மழை வந்து நாடு செழிக்குது. உடனே அதுக்கு முன்னாலே வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் வந்து இவரை கூட்டிகிட்டு வந்த நாங்கள் போய் கூட்டிகிட்டு வரோம், கூட்டிகிட்டு வந்தால் உங்களுடைய மகளை வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட முனிவர் தான் வந்து இந்த ரிஷ்யசிருங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கலைக்கோட்டு முனிவர். இவரை வச்சு தான் வந்து ராமாயணத்தில் தசரதன் வந்து புத்திரமேஷ்டி யாகம் செஞ்சு குழந்தை உண்டாகுது. இந்த கதையை வந்து இங்கே அழகாக செஞ்சுருப்பாங்க. மான் தலையோடு கூடிய ஒரு நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் காட்டியிருக்காங்க. இவர் தான் வந்து கலைக்கோட்டு முனிவர் அல்லது ரிஷ்யசிருங்கர் சொல்லக்கூடியவர். இது அவருடைய மனைவி. இதே போல இடது மற்றும் வலது பகுதிகளில் யோக நரசிம்மர் மற்றும் மகிஷாசுர மர்தினி போன்றவர்களின் உருவங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது தூணின் நான்கு பக்கங்களிலும் மனிதனும் மிருகமும் இணைந்த கலவையை சிற்பி வடித்திருக்கிறார். இந்த நாலு உருவமுமே வந்து ஆந்த்ரோபோமார்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனும் மிருகமும் கலந்த சிற்பங்கள், கலந்த உயிரினங்கள். அதாவது மகிஷாசுர மர்த்தினியில் பார்த்தீங்கன்னா எருமத்தலை மனித உடம்பு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த நரசிம்மரில் சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா சிங்க முகம் மனித உடம்பு. ஆகவே அங்கு வதம் செய்யக்கூடியவன் வந்து ஆந்த்ரோபோமார்பிக் ஃபிகராக இருக்கிறாரு. இங்கே வதம் செய்கிறவரே அதே மாதிரியான ஆந்த்ரோபோமார்பிக் ஃபிகரில் இருக்கிறாரு. இந்த ஒன்று. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு சிற்பங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் ரிஷ்யசிருங்கருக்கு வந்து மான் தலை மனித உடம்பு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து மிருகமான சிங்க உடம்பு மனித தலை. இது மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆந்த்ரோபோமார்பிக் என்று சொல்லக்கூடிய நான்கு சிற்பங்களை தேர்ந்தெடுத்து இந்த நான்கு திசைகளிலும் ஒரே தூணுடைய சதுரத்தினுடைய நான்கு திசைகளை அமைச்சிருக்கிறது வந்து சிற்பி தன்னுடைய யுக்தியை அல்லது மதிநுட்பத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக கையாண்டிருக்கிறாரு அப்படின்றது மிகவும் வியப்பளிக்கக்கூடிய செய்தி. இப்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காண கிடைக்கும் ஆன்மீக பின்னணியிலான தகவல்களும் கலைத்திறன் வாய்ந்த படைப்புகளும் ஆச்சரியப்படுத்துகின்றன. இன்னும் இங்கு ஏராளமான வரலாற்று சின்னங்கள் புதைந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் பிரிதொரு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து பேசுவோம்.